ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீ ஃபயர். இருக்கும் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போனால் ஒரு சாம வீடியோ தான். கேம் பிளே பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சு, இல்லை ரொம்ப நாள் ஆச்சு. பட் இருந்தாலும் பார்த்தோன்னா இன்றைக்கி பார்த்தோன்னா வேறு லெவல் ஒரு கேம் பிளே பார்க்க போகிறோம். அப்படின்னா கேம் பிளே என்னடா கிச்சு அப்படின்றது நிறைய பேர் கேட்கலாம். ஒன்றும் இல்லை, மேட்ச் பார்த்தா தாறுமாற போச்சு. ஒரு கல்லால் உயிர் பெயர்த்த எஸ்கே அப்படின்ட்டு கூட சொல்லலாம். கல்லால் உயிர் பெயர்ச்சியா, என்னடா பைத்தியான மாதிரி பேசுகிற, லூசுப்பாயா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கழுவு கழுவு வச்சுங்க. ஏன்னா மேடம் எதனா வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும். வீடியோ ஃபுல்லாக பார்க்கறவங்களுக்கு ஏன் அந்த கல்லால் வந்து நான் உயிர் போயிடுச்சேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து சொல்லுவீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மெயினான விஷயம், நம்ம சேனலை பார்த்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பார்த்தீங்கன்னா அந்த பெல் பட்டன் வரும், அதை பார்த்தீங்கன்னா ஆல்ட் வந்து அழுத்தி விடுங்க. அப்போ தான் நாம போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, அந்த கல் மேட்டர் பார்த்தினா விட்டலாம். அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் காய்ஸ், நம்ம பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டாகிராம்லாம் வந்து ஒரு கருமாந்திரமும் பண்ணதில்லை. இனி பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் பார்த்தீங்கன்னா போட போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பிளானாக அது ஆல்ரெடி எல்லாமே அந்த வேலை தானே பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க. நம்ம இப்போ தான் பண்ண போகிறோம். போட போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து யூடியூபில் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணணும் நினச்சா வீடியோ கே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோட லிங்க் இருக்குது, போய்ட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து யாரும் எதுவும் சொல்லவே இல்லை. சொல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம். டிக்டாக்ல ஒருத்தரப்பான் பெருமையாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மறை சொல்லுவான். அவனை தான் ஞாபகம் வருது பெருமைன்னு சொன்னோன்னே. ஓகே, யாரெல்லாம் அவன் இது போய் பார்த்துருப்பீங்கன்ட்டு தெரியல. ஓகே, மறக்காமல் போயிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம போட வீடியோ பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லிவிடுவோம். ஓகே ஓகே, 15 கில் பண்ணியிருப்போம். 15 கில் எப்படி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் சண்டை போடுவீங்க நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். குறைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகலாம். அவனுக்குறாங்க இல்லை பைத்து யார் பசங்க, மேட்ச் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து நம்மளை வந்து சண்டை வாங்கினானுங்க. நம்மளை பார்த்தா எப்படி இது இச்சவா பயமே இருக்குதா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியல. வந்து சண்டை வாங்கினானுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரிவெஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சு விட்டோம். பெஸ்ட் ரிவெஞ்ச் பெஸ்ட்டாக அடிச்சு அப்படின்ட்டு கேட்கலாம். பார்த்தீங்களா, பாம்பு எங்கே போட்டால் எங்கே சாப்பிட்றானுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து கிரானைட் பண்ணிட்டு நான் போட்டேன். இல்லைனா வந்து நான் போடுறது தகுதி இருக்க மாட்டேங்க. கிரனேட் கிரானைட் ஃபிக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா குளோவெல்லாம் தகுதி இல்லாத ஆகிட மாட்டேனா. ஸோ நம்ம ஒரு கிரனேட் போட்டால் ஒருத்தன் செத்து ஆகணும். அதான் பார்த்தீங்கன்னா ஆட யாரான் நம்மளாவன் அதோகிறான் சாகுடா யாருக்கிட்ட எஸ்கே கிட்டே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிவிட்டேன். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சம்பவம் நடக்க போகுது. கல்லால் ஒரு பெயர்த்த எஸ்கே, எந்த கல், எங்கே அது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்கும். அந்த கல் பார்த்தீங்கன்னா அது ரைட் சைடு இல்லையா, அந்த கல் தான் நேற்று வந்து நாங்கள் என்னென்னு தெரியல. என்ன ஒரு சுத்த பார்த்தினா ஒரு 2 ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா வந்து சாமா அடி வாங்குவானுங்க. வேகமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த காளான் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கண் வந்துருச்சு. ஒரு கண் வச்சா ஐயோ வந்துட்டானா வந்துட்டானா கரெக்டாக வந்து அடிச்சு தூக்கிட்டு இருப்போம் மேலே. இது குளோவால் போடலாம். இறங்கிட்டேன். இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா யார் மிளகாய் வைக்கிற பிளாக் ஷேப் பார்த்தீங்கன்னா என்ன வேகம் குளோவாலு சும்மாவா. ஓகே, போட்டாச்சு. போட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1 ஸ்குவாட் வந்துடுவானுங்களா. நானும் பார்த்தா ஒருத்தர் 2 பேர் வருவோம்னு நினச்சேன். ஆப்போனன் பார்த்தீங்கன்னா பாண்டு கில், அந்த அளவுக்கு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா வந்து லாபியில் பார்த்தேன். அவனோட ஸ்பாட் பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுக்குள்ளே பார்த்தோன்னா மேலே வந்து க்ளோஸ் ஆகிடுவா டிஎஸ் தமிழ். டிஎஸ் தமிழ் கை வைக்க விட்டா மாட்டேன் அவங்கள வச்சு செய்ய போனான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாமவெறி கோவம். நம்மளால் பார்த்தீங்கன்னா தூரமாக தான் இருந்தான். நம்மால் கூட வந்து ஹீரோயிக் பிளேயர் வந்தான். எல்லாத்துக்கும் காரணம் அவனையே சாரும். ஏன் அந்த வேலைனா எல்லாமே போய் பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணிவிட்டு வெறித்தனமாக வரானுங்க. எல்லாமே பார்த்தோன்னா லூட் வந்து அதிகமாகிட்டுட்டு வரானுங்க. அப்பா சாமா பைத்தியார பசங்க எல்லாமே லூட் அதிகமாகிட்டுட்டு வந்து ஸ்ட்ராங்காக பார்த்தோன்னா அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம வந்து போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கில் பண்ணோமா அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் மிச்சம் மீதி வந்து வச்சுருப்பான். அதை வந்து பொறுக்கிட்டு அந்த மாதிரி சுற்றிருக்கோம் நம்ம. அவனுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு ஓரமாக இறங்கிட்டு லூட் எடுத்துகிட்டு வரானுங்க. சீசன் வேறு அப்கிரேட் ஆக போகுது. ஓகே, இந்த டைம் வந்து கிராண்ட் மாஸ்டர்ன்றது சொல்லக்கூடாது. போயிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லணும் அதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ சொல்லிட்டேன் அவ்வளோதான். ஓகே, இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு ஸ்குவாட் வந்துச்சு. அப்புறம் தான் அங்கே ஒருத்தருக்கான் டப்புன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து பேக் வந்தேன். நான் வந்து அப்படியே ஃபுல் அவுட்டிங்கில் வந்திருப்பேன். க்ளோவல் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்து போட்டு அடிக்கலான்ட்டு பிளான் பண்ணுறானுங்க. எஸ்கேவே சுத்து போட்டு அடிப்பீங்களாடா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஓடுறா இது பிடிமாடு அல்ல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் அடித்து வந்து நின்ட்டேன். நம்மால் வந்து ஏகே ரவுடி அவன் பார்க்கணுமே. அவன் அங்கே தான் இருந்தான். எப்படி தப்பிச்சு வந்தானே தெரில. செம்மையாக தப்பிச்சு வந்துட்டான். பையன் வந்து பார்த்தீங்கன்னா நான் 15 கில் பண்ணியிருப்பேன். அவன் பார்த்தீங்கன்னா 1 கில் தான் பண்ணியிருப்பான். என்னடா நான் அது அப்படின்ட்டு பார்த்தோன்னா சொல்லலாம். கூடவே இருக்கான். 15 கில் பண்ணியிருக்கேன். 1 கில் தான் பண்ணியிருக்கான். அப்போ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவன் வந்து வெயிட் பண்ணி ப்ளே பண்ணியிருப்பான். போடுங்க. அவன் தான் பார்த்தீங்கன்னா பவுண்டரி கில் காப்பிட்றான். மகனை எங்கே ஏறி வந்து அடிக்கிறதுனா இழுச்சு வேணாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு எமோட் போட்டேன். அவனை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தவருவான் பாருங்கள். எமோட் போட்டவனா வந்து சமகோவம் வந்துச்சானு தெரியல. மச்சான் வாடா அப்படின்னு இருப்பான் போல. அவன் வந்து புயல் வாகத்தில் வரான். டே செத்துறானே ஓடாமல் வந்து லூட் எடுக்குது பார்த்தீங்களா பயபுள்ள.
லூட் அவசியமா? ஏன்டாடி அவள் தான் ஒன்று ஸ்குவாட் வந்துட்டானுங்க. ஒரு ஸ்குவாட் வந்து முடிஞ்சிச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்குவாட் வந்துட்டானுங்க. நம்மளால் வந்து ரோஷங்கிஷ் வந்துச்சானு தெரியல, சுற்றுறாரு. டே டா 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 என்னடா நீ சுற்றுறையடா, ஹீரோக்கில் இருக்கடா, மறந்துட போறடா. ஓகே பையன் சுத்தனா நம்ம பண்ணுறான். ஓகே ஒரு புண்ணு வேறு ஆப்பிடல பார்த்தீங்கன்னா ஒரு புண், யார் மேலே கை வைக்கிறது பார்த்தீங்களா? சர்வே பிளேயர், ஹீரோயிக் பிளேயர், எத்தனை ஒரு பிளேயர் மேலே கை வச்சிச்சு வச்சது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான். கையை வச்சுட்டு சும்மா டவுலத்தான் ஏறி வந்துச்சேன். ஒன்று பார்த்தேன், இதனால பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ் மேலே கை வச்சிச்சனால பார்த்தீங்கன்னா பொண்ணாவது கண்ணாவது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு விட்டோம். எங்கே இருக்குது அது? ஏய் விளம்பரமாக இருக்கும் பிள்ளைக்கு, இதே போட்டோன்னு ஏறி வந்து யாரை பார்த்து எங்களை பார்த்து ஏறி வர, சும்மாவா பார்த்துக்கோங்க. அந்த கல் தான், அந்த கல், என்கிட்ட க்ளோவாலே இல்லை, க்ளோவில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனுங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா அடிச்சு உடச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்சி உச்சு விட்ருவானுங்க. கல்லை உடைக்க முடியுமா? உடைக்க முடியாதுல்ல. இப்போ பாருங்கள் ரைட்டில் வந்து அந்த கார்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கான், அந்த காரான இருக்கான் இல்லையா, அவனை வந்து அங்கே நிற்க வச்சுட்டு ரெண்டு பேரும் இந்த பக்கம் சுற்றின்னு வருவானுங்களாம். சுற்றின்னு வந்து அடித்தோடனே நாங்கள் வந்து க்ளோவில் இல்லாமல் இந்த பக்கம் வருவோமா, இந்த பக்கம் வந்தோடனே அந்த காரான இருக்கான் இல்லையா, அவன் வந்து நம்மளை அடிப்பானா. இதான் பார்த்தீங்கன்னா அவன் பிளான். ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு பேர் அடித்தா பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நாக் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. இந்த பீஸை வந்து எப்படி போடணும்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அவனை வந்து போட்டு நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கணும். ஓகே நம்ம கண்ணு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் இருக்கணும். அவனை வந்து பழக்கா பையா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஒட்டிங்க இருக்கணும். அதுதான் பார்த்தீங்களா க்ளோஸு? ஏன் பாஸ், ஏன் ஒரு பிளான் பண்ணால் கரெக்டாக பிளான் பண்ணணும். சின்ன பொண்ணு தானமாக பண்ணுறீங்க, அவ்வளோதான். அவன் நாக் ஆனோடனே அவன் டீமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து முன்னாடியே ஓட்டான். ஏன் ஓட்டானா? அவன் ஹீரோயிக் பிளேயரான்னு தெரில, பயப்படல, போக தெரிஞ்ச பிள்ளையாக இருக்குது. ஓடிச்சது இவர் நாக்கானோன்னு ஓடிக்கலான்ட்டு பண்ணாரு பிளானு. ஓட்டான் பார்த்தீங்களா, ஓட்டான். மீன் நான் வந்து கிட்ட வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பேக் பட்டன் கொடுத்து சேர்த்துட்டு போயிட்டான். ஓகே இவ்வளோ சண்டை நடக்குது, இவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா சாவடிச்சிருக்கோம், நம்ம கூட இருக்கோம், ஒரே கீழன்னு சொன்னவங்களால் நம்ப முடியுமா? என்னாலே நம்ப முடியல. கடைசியாக பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்தோடனே தான் பார்த்தா தெரியுது, டே யாருடா நீ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல வச்சுட்டான். ஓகே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 12 கிலோ அடிச்சிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா 17 பேர் இருக்காங்க. அவ்வளோதான் அந்த மேட்ச் ஒரு 20 கிலோ அடிப்பாண்டா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெறி. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும், அது எப்படி நடக்குதுன்ட்டு பாருங்கள். சாம கடுப்பு, கடைசி டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு காண்ட் மூமெண்ட் ஆகிடும். அதுக்கு மேலே என் கூட வந்தவன் அவனோட பவரை பற்றி தெரியாத போச்சு. அவன் பவர் பாருங்கள், சுடாத எங்கன்னா போய்ட்டு மறைஞ்சின்னு உட்காந்துருக்கானா, நல்லா உட்காந்துருப்பான் பிள்ளைது. எனிமி வந்துட்டு சுடலான்னா சுட மாட்டாமல் இருக்குது, சரியான நல்லா இருப்பான் பிள்ளைது. ஓகே கீழே பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி எனிமி தான் இந்த ஜோன்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணிவிட்டு அங்கங்கே இருக்கானுங்க. கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணணும். 12 கிலோ அடிச்சுக்கணும், ஒரு 8 கிலோ அடிச்சா தான் 20 கிலோ என் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா 20 கிலோ தான். 20 கிலோ அடிக்க முடியுமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சந்தேகம். ரெண்டு க்ளோவால் அந்த ரெண்டு க்ளோவில் பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ண வச்சுருவானுங்க. அப்பயும் பார்த்தோன்னா ஒரு 2 க்ளோவல் கிடைக்கும். அங்கே நடக்க போகிற வேலையை மட்டும் பாருங்கள், பார்த்துட்டு வந்து என்ன நடக்குது, எதனால் என்ன ஆச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லணும். கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று பண்ணணும், பண்ணியாகணும். இந்த மாதிரிலாம் அடித்த க்ளோவல் போடாமல் இருந்தால் ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கி போயிட்டு புதைச்சி விட்ருவானுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா க்ளோவல் ஒன்று போட்டேன். க்ளோவில் போட்டு போயிட்டு அடிக்கலாம் பார்த்தா அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு மூவ் பண்ணுறானுங்கப்பா. நம்ம இருக்கிறதும் கொஞ்சம் சேஃப் தான் நம்ம இருக்கிறது, அவனுங்களை கம்பேர் பண்ணால் நம்ம பார்த்தோன்னா சேஃபில் தான் இருக்கும். பயப்படல, க்ளோவில் வச்சுருந்தா குட்றடியே நீ ஏதாவது சுடவே மாட்டேங்கிறேன், க்ளோவில் ஆகுது கொடுற பைத்தியக்காரப்பான்ட்டு கேட்டால் அவன்கிட்ட க்ளோவில் இல்லை போகல. சரி ஓடனா போயிட்டு அங்கே போயிட்டு கவர் ஆகிடலாம் அந்த மலைக்கீழே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நினச்சேன். அங்கேருந்து க்ளோவெல்லாம் போட்டு வந்திருக்கானுங்க. இருந்தாலும் வந்து என்ன செய்ய போகிறேன் தெரியவில்லையே, என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. வேகமாக பார்த்தீங்கன்னா வந்தோன்னா நேரம் ஒருத்த வந்துருவானா, டே இந்த மாதிரிலாம் சஸ்பென்ஸாக வரக்கூடாதா வரக்கூடாதா தப்புடா முதல்ல பார்த்தீங்கன்னா ஹீல் எடுத்தனோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆளும் ஹீல் பண்ணுறதுன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்த வருவான். ஹீல் பண்ண வரும்போது நம்ம போய்ட்டு புஷ் பண்ணி அடிக்க வேண்டியது வரும். ஸோ ஏறி போட்டம் அடிக்கும் போதே ஏடா கூடமாக நடந்துடும் ஏதாவது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முதலே முடிச்சு விட்ருங்க. ஏன் வந்து ஹீல் பண்ண விட்டு நம்ம போய்ட்டு புஷ் பண்ணி அடித்து தேவையில்லாத வேலை. சரி நம்ம குழந்தைய வந்து கொஞ்ச நாள் விட்டு எங்கன்னா விளையாடிங்கறா அப்படின்ட்டு போனால் தப்புன்னு செத்துருவானா? யார் ராடி கூடயாவது வந்துருக்கக்கூடாதா? கூட ஒரு சப்போர்ட், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ராசியில் ஒரு பொம்மை மாதிரி கூட வரணும்னா டப்புன்னு பார்த்தா செத்துட்டான். ஐயோ ஒருத்த வந்துட்டானே நம்ம ஆளை ராடி வாங்குறான். ஓகே இப்போ தான் பார்த்தோன்னா வச்சு ஊமுகத்தான் குத்திருக்கிறாங்க, என்ன பண்ணுறது போயிட்டாப்லாம். சரி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் எடுத்து மோனோன்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணேன். ஆஃப்னோன்னு பார்த்தீங்கன்னா காலில் அடிக்கலாம் பார்த்தா அவன் கார்னீட்டில் அடிக்கிறான். பாண்டுக்குள்ளாக இருப்பானோ, பாண்டுகளுக்கு தம்பியாக இருப்பான் பிடிக்குது. பாண்டுகள் தம்பிலாம் செர்வரில் ப்ளே பண்ணக்கூடாதுப்பா, போட்டோன்னா மேலே ஒருத்தன் சவுண்ட் கேட்டுச்சா இல்லை அவன் டீம்மேட்ஸில் தெரில என்ன வேகம் வரான். ஓகே 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 சாமாடி வாங்கிச்சு பயப்படலாம். இந்த பக்கம் வந்து நம்ம அந்த பக்கம் அலோக் பவர் போடும், ஓடும்போது அலோக் பவர் போட்டால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விடுவான். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, நீ ஒன்றும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே இப்போ பாருங்கள் நான் சம்பவத்தை பாருங்கள். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காமல் போச்சு, நெட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போச்சு.
அப்புறம் ஏன் வந்து எனக்கு அந்தமாதிரி ஆச்சும் தெரியல, நெட்டு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும். ஜோன் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றோம், சுற்றி நின்றோம், என்னாச்சுன்னு தெரியாது. டப்புன்னு பார்த்தீங்கன்னா டப்புன்னு இந்தமாதிரி ஆச்சு. டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் உள்ள இருக்க ஒரு ப்ரெஷர் எனக்கு. வெளியில் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா க்ளோவல் இல்லை, ஆப்போனில் பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா நின்றுச்சு, டப்புன்னு பார்த்தா ஜோனுக்குள்ளே இருக்கேன். வெளியில் போட்டு ப்ரெஷரில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ, பார்த்தீங்கன்னா நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.